ஆண்டவர் உங்களை விசுவாச வாழ்க்கையிலே நடத்துவதற்கு அவர் குறித்த இடத்திலே உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. God prepared everything for you. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல் ஆன்லைனில் எங்கள் மூலம் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறவங்கள் யாவரையும் சிஎல்சிசி சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸ்தோத்திருக்கிறோம் தகப்பனே, ராஜாண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமா ஆண்டவரே காத்து வழிநடத்து வந்தீரே ராஜாண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே ராஜாண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் செய்த ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தீரே ராஜாண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் மட்டும் தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களுக்கு சுக பலன் ஜீவன் தந்து தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களை மட்டுமா இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது ராஜா ஆண்டவரே, உடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ராஜா. சங்கீதக்காரனோடு சேர்ந்து தகப்பனே உமை துதிக்க உமை ஆராதிக்க ஆண்டவரே கிருபை தாங்க தகப்பனே ராஜா ஆண்டவரே, ஆராதனை வேலை ஆண்டவரே நீ ஆசீர்வாத தாங்க தகப்பனே ராஜா. நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் தகப்பனே ராஜா ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் நீர் நுகர்ந்து மகிழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே. அதே போல தகப்பனே அறிவு பகுதி ஆசீர்வதிங்க தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த சர்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே அதில் கலந்து கொண்டு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. காணிக்கை பகுதி ஆசீர்வாதம் தாங்க ஆண்டவருக்கு உங்களுடைய ஆண்டவரை உற்சாகமாய் கொடுத்து தகப்பனே அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவன் கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே ராஜா ஆண்டவரே செய்தி ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் படைக்கிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரையும் அது ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இப்படி ஆவியின் பிரசன்னத்தினால் தகப்பனே தொடக்க முதல் முடிவு வரை தகப்பனே நடத்தி தருவீராகனு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்திட்டு சொல்லி ஜெபிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு வேலையாண்டவர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வளர்த்துங்க. சகல துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாம பகுதி சங்கீதம் 89:18-34 வரை. கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும்.
அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனுக்கு விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமேன். முதலாவதாக உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்தாவியானவர் நம்மை விருப்பமா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் மட்டும் கர்த்தர் நம்மை காத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவதும் விதமாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நாட்கள் நம்மை காத்த தேவன் நமக்கு இன்று புதிய நாளை தந்திருக்கிறார். அந்த ராஜாவை உயர்த்தி நாம் நன்றி செலுத்தி பாடுவோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, எனக்கு புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நமக்கு கடந்த நாட்கள் நேரிட்ட எல்லா ஆபத்திலிருந்து நம்மை காத்த தேவன், நம்மை அதிசயமாய் வழிநடத்தின தேவன், அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, எனக்கு அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, என் வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, உன் வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, உன் வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி
இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா என் தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா ஒரு தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா என் தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா ஒரு தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா ஒரு தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா 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 ஹalleluya நல்ல உச்சமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஹalleluya 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 கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கொஞ்ச நேரம் நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா ஹalleluya 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 தகப்பனே ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரேங்கள் புகழடமே எங்கள் கேடகமே எங்கள் அடைக்கலமே எங்கள் துருகமே எங்கள் கோட்டையே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா ஆண்டவரே எங்கள் நாட்கள் முடியும் வரை எங்கள் ஜீவன் ஒளியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை ஆண்டவரே நாங்கள் உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே உம்மையே மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் அப்பா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே ஆராதிப்போம் சொன்னது போல தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களே ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி நாம் அந்த வரிகளை சொல்லி நாம் பாடலை பாடுவோம் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை
ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஹalleluya ரிபாரா பாரா சாவரா பாரா ரமாரா பாரா கபாபரி பல ஒளியும் உம்மை மாத்திர நாங்கள் ஆராதிப்போம் அப்பா ஆண்டவரே உம்மை மாத்திர நாங்கள் ஆராதிப்போம் தகப்பனே நீ மரபல சபர பல வரமா நீ கபாபரி பல சபர கத்தரலமா நீ மமமரி பல சபர மன பரமலமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் உண்டு சொல்றே ஆனாலும் தகப்பனே நீர் ஒருவரே உயிரோடு இருக்கிற தேவனப்பா நீர் ஒருவரே எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவனப்பா நீர் ஆண்டவரே நீர் எங்களை மீட்டுக் கொண்ட தேவன் தகப்பனே ஆண்டவரே எங்களுக்காய் தகப்பனே ஒரு தேவன் இல்லை தகப்பனே ராஜா ஹல்லேலூயா தகப்பனே ராஜா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மை போல யாருண்டு என்ற பாடலை பாடி நன்மை செய்ய நீர் உண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா என்ற பாடலை நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா உம்மை தான் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா எல்ஷடாய் ஆராதிப்பே எலோகே ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே எல்ஷடாய் ஆராதிப்பே எலோகீம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே நாம் கலங்கி நின்ற வேளையிலாம் நம்மை நம் கண்ணீரை துடைத்த தேவன் ஆமென் நம்மை காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்த தேவன் அந்த தேவனை போல வேற தேவன் இல்ல அந்த தேவனை உயர்த்தி நாம் பாடுவோமா கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே எல்ஷடாய் ஆராதிப்பே எலோகீம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே எல்ஷடாய் ஆராதிப்பே எலோகீம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே
நாம் அநேக வேளையிலே மரணத்தின் பாதையிலே மனம் திறந்து நின்ற வேளையிலே மறுத்துருவாய் நம் வாழ்க்கையிலே வந்து நமக்கு மறுவாழ்வு தந்தாரல்லையா அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோமா மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா எல் ஷடாய் ஆராதிப்பே எலோகீம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யெஷுவா ஆராதிப்பே எல் ஷடாய் ஆராதிப்பே எலோகீம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யெஷுவா
ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுக்காய் தகப்பனே ராஜா ஆண்டவரே சிம்மாசனத்தை விட்டு தகப்பனே ராஜா ஆண்டவரே மனிதராகிய தகப்பனே ராஜா எங்களுக்காய் தகப்பனே ராஜா ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரே அவதரித்தீர் தகப்பனே எங்களுக்காய் எங்களுடைய பாவங்களை சுமந்தீர் தகப்பனே ராஜா எங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையின் மரண மரண பரியந்த தகப்பனே ராஜா ஆண்டவரே ஆண்டவரே ஒப்பு கொடுத்தீர் தகப்பனே ராஜா ஆனாலும் தகப்பனே மூன்றாம் நாளில் தகப்பனே நீர் உயிரோடு எழுந்தீர் தகப்பனே ராஜா ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா ஆண்டவரே வெளியேறப்பட ரத்தத்தை சிந்தித்த தகப்பனே ஆண்டவரே மீட்டுக் கொண்டீர் தகப்பனே ஆண்டவரே எங்களை இந்த வேளையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நிறுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ராஜா ஆண்டவரே யாருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் தகப்பனே ராஜா ஆண்டவரே அற்ப பதராகிய தகப்பனே ராஜா எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா ஆண்டவரே வாயில் ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு அது போதாது தகப்பனே ராஜா ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் தகப்பனே ஆண்டவர் உம்மை மாத்திரம் ஆண்டவர் உம்மை மாத்திரம் ஆண்டவரே சேவிக்க ஆண்டவரே ஒரு பலனையும் ஒரு கிருபையானவர்களுக்கு தருமடியாக இந்த வேலையில வந்து நிற்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஹல்லேலூயா தகப்பனே ராஜா ஹல்லேலூயா தகப்பனே அபோவ் ஆல் பவர்ஸ் அபோவ் ஆல் கிங்ஸ் அபோவ் ஆல் நேச்சர்ஸ் அண்ட் ஆல் கிரியேட்டட் திங்ஸ் என்று சென்று ஆங்கில பாடல் நம்ம கர்த்தரின் உணர்ந்தவளாய் கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோமா ஹல்லேலூயா ஆமென் என் வாஞ்சை என்றுமே என் மனவா
ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுக்க உள்ள காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே அடிமை ஜெபிக்கிறேன். எங்கள் மக்களை இம்மட்டுமாய் நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் வழிநடத்தி வருகிறீர். அதுக்காக உமக்கு கோடாகோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். குறைவில்லாமல் நீர் வழிநடத்தி வருகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாங்க முடியாத எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் நீர் காத்து வருகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மக்களோட கரங்களை நீர் செழிப்பாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறையில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மை நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரே, தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா நன்மைகளையும் இரட்டிப்பாய் எங்கள் மக்களுக்கு நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நீர் எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கிடைக்குது இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம் அதற்கு முன்பதாக பாஸ்டர் அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் முதலாவது அனைவரும் எழுமி நின்று தேவனுடைய மனிதர் ரெவரண்ட் பாஸ்டர் லெஸ்லி மேத்யூஸ் அவர்களுக்காக கரந்தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம் என்னை விட அவர் இளைஞர் என்னை விட வயதில் இளைஞர் இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் வெறும் 74 வயது தான் 74 இயர்ஸ் ஒன்லி பெரிய வயசு இல்லது 47 கூட அது கருதலாம் என்று சொல்லுகிறார் 74 அப்படியே திருப்பி போட்டுக்குங்க ஓகே இந்த வயதில் அவர் ஓடுகிறார் இந்த வயதில் அவர் ஓடுகிறார் வேகமாக இருக்கிறார் பெரிய ஆண்டருடைய மகா பெரிய கிருபை ஆகையால் இந்த நாளில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஜஃப்னா தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் நான் நேரில் சந்திப்பதற்கு முன்பதாக ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருந்தார் அதற்கு பிறகு நான் ஸ்ரீலங்காவுக்கு போன போது ஃபேஸ் டு ஃபேஸ் ஃப்ரெண்டாக மாறினார் அப்புறம் ஒரு 2 தினங்கள் அவருடைய கேம்பஸில் அழகான கேம்பஸ் நமக்கும் அவருக்கும் என்ன ஒற்றுமைனா அவங்களும் கல்வாரி சர்ச்சு நம்மளும் கல்வாரி சர்ச்சு ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை மிகப்பெரிய ஸ்தாபனம் இலங்கையில் அதுக்கு சீனியர் பாஸ்டராக இருக்கிறார்கள் கரங்களை தட்டி நாம் ஆண்டருக்கு மகிமை கொடுக்கும் அவருடைய லீடர்ஷிப் கீழே ரொம்ப நல்ல நல்ல டிசிப்ளின்டு சர்ச்சஸ் நிறையா இருக்குது கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார் ஒரு 2 டேஸ் நான் இவனுடைய மனைவியும் இவளுடைய கேம்பஸில் தங்கியிருந்தோம் அழகான ஆலயம் நல்ல ஒரு பேராலயத்தை கட்டியிருக்கிறார்கள் கல்வாரி ஆலயம் அதற்குள்ளேயே அவங்களுக்கு வீடு அமைத்திருக்கிறார்கள் கெஸ்ட் போனால் தங்குவதற்கு நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார் அவர்கள் இந்தியாவில் நிறைய ஊழியங்கள் முன்னிட்டு வந்திருக்கிறார்கள் இந்த முறை நம்முடைய ஆலயத்திலும் பங்கெடுக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக ஆண்டவர் துதிக்கிறேன் இப்போது அவர் நல்ல ஒரு பாடகர்
நல்லா பாடுவார், பாட்டு எழுதுவார், எழுத்து ஆசிரியர். உங்களுக்கு தெரியும்ல, பாதை தெரியாத ஆட்டை போல. ஸோ அந்த பாடல் எழுதின ஆசிரியர் அவர். அப்புறம் இன்னொரு பாட்டு அவர் தான் எழுதியிருக்கிறார். ஓ மனிதன், ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையோ மலராய் வாழ்கின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மலரோ வாழ்கிறாய், ஓ மனிதரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையாக பாஸ்டர் கரங்களை கொடுக்கிறோம். நான் எப்பொழுதும் சொல்லுவது போல பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், கல்வாரியிலிருந்து, கல்வாரி குடும்பத்திலிருந்து கல்வாரி குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, இது ஹெட் ஆஃப் சர்ச்சா இல்லாட்டா கொக்குவில் இருக்கிறது ஹெட்டாண்டு? இது ஹெட்டா? ஓகே, அப்படியே எடுத்துக்கொள்ளும். அப்போ நாங்கள் பிரான்ச்சாக இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கல்வாரி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் குடும்பத்தார், என்னுடைய பெரிய குடும்பம் யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அங்கே ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு கல்வரி ஈகல்ஸ் என்ற ஃபேஸ்புக்குக்கு போனீர்கள் என்றால் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு வாலிபர் ஆராதனை நான் பார்த்தேன். 2 வாலிப சகோதரிகள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். மியூசிக் எல்லாமே வாலிபர்கள் தான். ஆகவே கல்வரி ஈகல்ஸ் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். நீண்ட நாட்களாக பாஸ்டர் அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனார்கள். அதன் பிறகு அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களோடு ஊழியம் செய்தார்கள். அப்பொழுதே ஒரு நெருங்கிய உறவுண்டு அவரோடு உண்டானது. நான் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் கொரோனா தடை செய்தது, பிரயாணங்கள் எல்லாம் தடைபட்டது. அப்படி இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஜனவரியும் நானும் காலஞ்சென்ற டாக்டர் சிஸ்வா பிரகாஷ் அவர்கள் அவரோடு சேர்ந்து ஈரோட்டில் நாங்கள் புதிய தரிசன முகாம் நடத்துவது உண்டு. அவர் மூலமாகத்தான் இந்தியாவிலே எனக்கு வாசல்கள் திறக்கப்பட்டது. அநேக ஊழியர்களுடைய நட்பு கிடைத்தது. பாஸ்டர் ராஜன் எட்வர்ட் திருநெல்வேலியிலே இருக்கிறார், அவரோடும் எனக்கு நட்பு கிடைத்து இன்றைக்கு நாங்கள் ஒரு குடும்பமாக, நான் அங்கிருந்து தான் ஊழியங்களை முடித்து கொண்டு வந்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, இன்றைக்கு இங்கே இருக்கிறேன். நாளைக்கு ஒரு போதகர் மகாநாடு இங்கே நடைபெறுகிறது. அதன் பிறகு வெள்ளூர், வெள்ளூரிலிருந்து சென்னை, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை, அப்புறம் ஸ்ரீலங்கா. இந்த ஊழிய பயணங்களுக்கு சொல்லுவார்கள், அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், சூறாவளி பயணம் உண்டு. நான் செய்கிற ஊழிய பயணமும் சூறாவளி பயணம்தான். என்னுடைய பயணங்களில் எப்பொழுதும் என்னுடைய மனைவி என்னோடு வருவா. ஆனால் இந்த வருஷம் அவள் வரையில், காரணம் டிக்கெட் பிரச்சனை தான். டிக்கெட் பயங்கரமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கிறபடியால் அவர்கள் நின்று விட்டார்கள். அவர்கள் கொழும்பில் என்னுடைய மகளோடு இப்பொழுது தங்கியிருக்கிறார்கள். என்னுடைய மகளும் மருமகனும் சைல்டு இவாஞ்சலிசம் ஃபெலோஷிப் என்று சொல்லப்படுகிற உலகளாவிய சிறுவர் ஊழியத்திலே ஊழியம் செய்கிறார்கள். என்னுடைய மருமகன் ஸ்ரீலங்காவுக்கு நேஷனல் டிரெக்டராக ஊழியம் செய்தவர். இன்று மதியம் அவர்கள் துபாய்க்கு போகிறார்கள் அவருடைய கடைசி மகனோடு. அங்கே போக காரணம், அங்கே நேஷனல் டிரெக்டர்ஸுக்கு ஒரு கான்ஃபரன்ஸும், அங்கே வைத்து என்னுடைய மருமகனை ரீஜனல் டிரெக்டராக அப்பாயிண்ட் பண்ணுகிறார்கள். ஒரு பெரிய ஊழியத்தை கத்தர் அவருடைய கையிலே. அவர் வந்து ஒரு பௌத்த பிக்குவாக, ஒரு புத்திஸ்ட் மங்காக போவதற்காக அவர் போய் தன்னை அர்ப்பணித்து இருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான வியாதி வந்தது அவருக்கு. அந்த வியாதி நேரத்தில் கிறிஸ்தவர்கள் போய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த சுகத்தின் மூலமாக அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு பௌத்த மகனாக இருந்தவர் இன்றைக்கு எனக்கு மருமகனாக, மகன் என்று சொல்லலாம், அவ்வளவு எங்களை அன்பானவர்கள். பாஸ்டர் சொன்னார் என்னுடைய வயதை, நான் வயதை பற்றி கவலைப்படுவதே இல்லை.
ஏஜ் இஸ் அ ஜஸ்ட் அ நம்பர் மட்டும்தான். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்கள், வயது பிரச்சனை இல்லை, வருஷங்கள் எல்லாம் வெறும் எண்ணிக்கை மட்டும்தான். அப்படி நினச்சிக்கொண்டீங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் யங்காகவே இருப்பீங்க. ஒரு ஊழியக்காரன் 40 வயதிலே 90 வயது போல ஆவாராக இருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டாவது மனைவி. மனைவி ஒரு நல்ல மனைவி ஒரு போதகருக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு இருந்தால் அந்த மனைவி அவளை கவனிக்கிறதிலும் காட்டுகிற அன்பிலும் அவர் 80-40 மாதிரி இருப்பார். ஆனால் 40-80 ஆக்கலாம். மூன்றாவது சபை. அவருக்கு ஒரு நல்ல சபை இருந்தால் சிஸ்டர் சொல்கிற இப்படி இப்படி எஸ் அது நான் ஆமோதிக்கிறேன். அவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பொடியன மாதிரி தொழு குதிக்கிறதுக்கு காரணம் உண்மையிலே அவருடைய மனைவி தான். அங்கேயும் பார்த்துட்டேன், இங்கேயும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் மூன்றாவது ஒரு ஊழியக்காரன் எப்பவும் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு பலத்தோடு ஒரு இளைஞனாக இருக்க வேண்டுமென்றால் காரணம் திருச்சபை. சபையால் முடியும் ஒரு போதகருக்கு பிரச்சனைகளை கொடுத்து அவரை வயோதீபனாக்கி அவரை இல்லாமலே ஆக்க ஒரு சபையா ஒரு ஊழிய விசுவாசிகளால் முடியும். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. நீங்களும் அதிலே உயர்ந்து உங்களுடைய போதகர் குடும்பத்தை போதகரை எப்பவும் இளைஞனாகவே வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். என்னுடைய ஜெபத்திற்கு காரணமாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை அன்பாக ஏற்றுக்கொண்டார்கள். நல்ல ரூம் வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். விரும்பின சாப்பாடை கொடுக்கிறார்கள். நான் இங்கே புறப்பட்டு வரும்பொழுது என்னுடைய மகள் சொல்லிவிட்டாள், டடா நாளையிலிருந்து நீங்கள் ஒரிஜினல் தோசை, ஒரிஜினல் இட்லி, ஒரிஜினல் சப்பாத்தி சாப்பிட போகிறீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. ஆனால் இதை மட்டும் கவனித்து கொள்ளுங்க. நான் எப்பவும் கவனிப்பது உண்டு. ஆகவே இன்றைய நாளில் உங்களோடு இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல தம்பிமாரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு கீபோர்டிஸ்டை கொடுத்திருக்கிறார். நேற்று அவர்கள் ஓ மனிதனை பாடலை பாடி பயிற்சி செய்தார்கள். அடுத்த வாரம் பாடுவார்கள் என்று நம்புகிறேன். இந்த சீரியலில் நிறைய பாடல்கள் இருக்கிறது. வாலிபர்களுக்கு பாடல்கள் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பாடல்கள் இருக்கிறது. நான் ஒரு பாடலை பாடி இருக்கிறேன், ஆனால் இந்த சீடியிலே கிடையாது. அந்த மாஸ்டர் எல்லாம் யுத்த காலத்தில் அழிந்து போய்விட்டது. ஒரு பாடல் ஒன்று, நான் இந்தியாவுக்கு வந்தால் அதிகமாக என்னிடத்தில் பாட கேட்பார்கள், நீங்கள் கேட்டிருக்கவும் மாட்டீர்கள். அப்படி பாட்டு, கோகோ கோலா குடித்தால் மனதும் கொழுந்திடுமா, லக்ஸோப்பு போட்டு குளித்தால் பாவம் போய்விடுமா, போகாது போகாது பாவம் போகாது, குளிராது குளிராது மனமும் குளிராது. அது ஒரு பாடல். இந்தியாவிலே வந்தால் அநேக கேட்பார்கள், பாட்டுக்கு ஆடுவார்கள். ஆகவே ஏராளமாக யுத்த காலத்தில் அகதி முகாமில் 44 அகதிகள் கொல்லப்பட்ட ஒரு அகதி முகாமிலே இருக்கும் பொழுதும் கர்த்தர் பாடல்களை தந்தார். அந்த பாடல்கள் உள்ள சீடிக்கள் இப்பொழுது என் கைவசம் இல்லை. ஆனால் இப்பொழுது 21 பாடல்கள் அடங்கின சீடி இருக்கிறது. ஓ மனிதனை பாடலும் இருக்கு. ஆனால் என்னுடைய மெலடியை திருடி அதை வேறு மாதிரி மாற்றி பாடிவிட்டார் சீர்காழி இயேசு பிரகாஷ். அதைத்தான் பாடுறாங்க. உங்கள் பாஸ்டரும் அந்த மெலடியை தான் பாடுறாங்க. பாட்டுக்கு எப்பவும் ஒரு ஒரிஜினல் மெலடி இருக்க வேணும். வர்ஷிப் லீடருக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நான் நிறைய வர்ஷிப் செமினார்ஸ் நடத்துகிறேன், எப்பவும் நீங்கள் ஒரு பாடலை இங்கே பாட வரும்பொழுது அந்த பாடலுடைய ஒரிஜினல் மெலடியை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். பாடி அந்த ஒரிஜினல் மெலடியை தான் நீங்கள் பாட வேணும். சிலர் பாட்டை எடுத்து அவர்களுக்கு ஸ்டைலாக பாடி அவர்கள் இப்பொழுது சீடியிலையும் போட்டு விடுகிறார்கள். ஆகவே பாடலினுடைய ஒரிஜினல் மெலடி நீங்கள் பாட வேண்டும். அந்த ஒரிஜினல் மெலடி என்னுடைய சீடியிலே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் சீர்காழி எஸ் பிரகாஷ் சகோதரனுக்காக. அவர் அந்த பாட்டை ஃபேமஸ் ஆகிவிட்டார். யார் பாடினாலும் என்ன,
நாங்கள் சொல்வது ஒன்றுதான், யார் குத்தினாலும் நெல் அரிசியானால் போதும் என்று. ஆமென். இன்றைக்கும் நான் உங்கள் மத்தியில் ஒரு பாடலை, சிடியில் உள்ள ஒரு பாடலை பாடப்போகிறேன். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த பாடல் இந்த சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம். மூன்று விதமான பாடல்கள் இருக்கிறது. ஒன்று வந்து முதலாவது அங்கே பார்க்கிறோம், வாசிப்பீர்களா? கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும், சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. பாடுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருதயத்தில் இல்லாமல் பாடினால் அது வெறும் பாட்டாக தான் இருக்கும். மியூசிக்கு தான் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்போமே, இல்லை, அந்த பாட்டு உங்களுக்குள்ளே ஒன்றும் செய்யாது. வார்த்தை இருக்க வேண்டும். அப்படி வார்த்தை இருக்கிறவர்கள் என்ன பாட வேண்டுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளின். மூன்று விதமான பாட்டு இருக்கிறது. சங்கீதங்கள் என்றால் வேதத்தில் உள்ள வாசனங்களுக்கு மெட்டு போட்டு அப்படியே பாடுவர். இந்த பாடல் அப்படி ஒரு பாடல் தான். நானும் பாடியிருக்கிறேன். அநேக பாடல்கள் இருக்கிறது. ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள். ரெண்டாவது என்ன பாட்டாம்? கீர்த்தனைகள். கீர்த்தனைகள் இப்போ அநேக தலைப்புகளிலே பாடல் வருகிறது. அன்பு என்று சொன்னால் அதிலே பாடல்கள் இருக்கும், அது கீர்த்தனைகள். மூன்றாவது ஞான பாட்டு, ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பாட்டு யாரும் பாடாத பாட்டு, நீங்களும் பாடாத பாட்டு. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுப்பார், அதுதான் ஞான பாட்டு. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கென்று பாட வரும் பொழுது இந்த மூன்று விதமான பாட்டுகளையும் ஆராதனையில் பாடுகிறோம். மூன்று பேருக்கு பாடுகிறோம். அடுத்த பகுதியை பாருங்கள். ஒருவருக்கொருவர் போதித்து, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு, புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே, இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. முதலாவது நாங்கள் யாருக்கு பாடுறோம் தெரியுமா? எந்த பாட்டாக இருந்தாலும் கர்த்தருக்கு பாடுகிறோம் என்று பாட வேண்டும். கர்த்தருக்கு பாடுகிறோம் என்று பாடும் பொழுது வித்தியாசம் புரியும் உங்களுக்கு. ரெண்டாவது யாருக்கு பாடுறோம் தெரியுமா? நான் எனக்கு பாடுறேன், எனக்கும் பாட்டு வேணும். மூன்றாவது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பாடுறோம், அவர்களுக்கு புத்தி சொல்லி பாடுறோம். ஆகவே பாட வரும் பொழுது இந்த மூன்று காரியங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு பாட வேணும். இப்பொழுது இந்த பாடலை நான் ஒருமுறை பாடுகிறேன், அதன் பிறகு நீங்களும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர். வல்லமை உள்ளவர்,
வாக்கு மாறாதவர் இவரே மகிமையின் ராஜா இவரே மகிமையின் ராஜா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் யாவரும் எழும்பி நின்று இன்னொரு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள் யுத்தத்தில் வல்லவர் பராக்கிரமம் உள்ளவர் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம் யுத்தத்தில் வல்லவர் பராக்கிரமம் உள்ளவர் பாடுங்கள் யுத்தத்தில் வல்லவர் பராக்கிரமம் உள்ளவர் இவரே மகிமையின் ராஜா இவரே மகிமையின் ராஜா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் ஆமென் ஹல்லேலூயா வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் ஹல்லேலூயா சேனைகளின் தேவனா ஆலோசனை கர்த்தரா இவர்தான் மகிமையின் ராஜா சேனைகளின் தேவனா ஆலோசனை காத்தரா சேனைகளின் தேவனா ஆலோசனை காத்தரா இவரே மகிமையின் ராஜா இவரே மகிமையின் ராஜா வாசல்கள் நீங்க பாடுங்க உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மறுபடியும் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா அவர்தான் இயேசு ராஜா யார் இந்த மகிமையின் ராஜா அவர்தான் ராஜாதி ராஜா ஹல்லேலூயா சகல துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே ஆமென் வேதாகமத்தை வேகமாக ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு திருப்புங்கள் ஒன்று ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் வசனம் ஆறு ஏழு எட்டு கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு ஐந்து முழ அகலமும் நடுவே இருக்கிறது ஆறு முழ அகலமும் மூன்றாவதா இருக்கிறது ஏழு முழ அகலமுமாய் இருந்தது அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டிவித்தான் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை எட்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம் வசனம் எட்டு நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளில் இருந்து மூன்றாவது அறைகளுக்கும் ஏறுவார்கள் அன்றைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவித்த பொழுது ஆண்டவர் அந்த கட்டிடத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று பரலோகத்தில் இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்றை கொடுத்தார் அந்த அமைப்பின்படி தான் கட்டினார்கள்
ஆலயத்திலே மூன்று அறைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த அறைகள் எதற்காக என்று நாங்கள் பார்க்காமல், இந்த மூன்று அறைகளிலே முதலாவது அறையிலே இருக்கிறவர்கள் ரெண்டாவது அறைக்கு போக வேண்டும், ரெண்டாவது அறையில் இருக்கிறவர்கள் மூன்றாவது அறைக்கு ஏறிப்போக வேண்டும் என்று பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆசாரிப்பு கூடாரத்திலும் மூன்று ஸ்தலங்கள் இருந்தது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மூன்று இடங்கள் இருந்தது பார்க்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், இரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு அறையிலிருந்து மறு அறைக்கும், மறு அறையிலிருந்து மூன்றாவது அறைக்கும் போக வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை இங்கே பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களோடு நான் பேசுகிற செய்தியின் தலைப்பு, ஆவிக்குரிய மனிதனில் காணப்பட வேண்டிய மூன்று அடையாளங்கள், 3 marks of a spiritual man. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லப்படும் பொழுது, நீங்கள் சபையிலே ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்கள், சபை அங்கத்துவமும் பெற்றுக்கொண்டீர்கள், இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு ஊழியமும் செய்து வருகிறீர்கள். ஆகவே உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர் நிருபத்திலே எழுதும் பொழுது அவர் மூன்று விதமான மக்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள் என்பதை வெளிப்பாட்டை கர்த்தர் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆகவே அதை வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வி என்றே உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். கஷ்டமான கேள்வி, பதில் சொல்வதற்கு ஆயத்தமா? ரெடியா தம்பி? கஷ்டமான கேள்வி, ரெடியா? ரெடி என்ன? ஓகே, நீங்கள் ரெடியாமா? ரைட். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ளே ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னு? இப்போ புரியுதா? பாப்போம். ஒரு கை உங்களுக்குள்ளே ஓடாது இல்லையா? எத்தனை பேருக்குள்ளே ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு நம்புறீங்க? ரைட். அப்படி நம்பாதவங்க பக்கத்தில் நுள்ளி பாருங்க. ஆ என்றா ரத்தம் ஓடுது என்ற அர்த்தம். சடமாக இருந்தேன்டா அவர் டெட்டுன்னு அர்த்தம். ரைட். நம்பர் டூ வந்து, உங்களுக்குள்ளே ஓடுற அந்த ரத்தம் இருக்கிறது, அது என்ன கலர் என்று தெரியுமா? யாருக்காவது சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த சிஸ்டருக்கு ஒரு கை தட்டுங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெட் கலர். யாருக்காவது உங்களுக்குள்ள பச்சை கலர் ரத்தம் ஓடுதா? இல்லை. நீலக்கலர் ரத்தம் ஓடுதா? இல்லை. ஒரே ஒரு கலர் ரத்தம் தான், அந்த ரெட் கலர் ரத்தம். ஆனால் அந்த ரத்தத்துக்குள்ளேயும் குரூப்ஸ் இருக்கிறது. ஏ குரூப், பி குரூப், ஏபி, ஓ நெகட்டிவ் என்று. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களோட ரத்தத்தை எடுத்து உடனே இன்னொரு ஆளுக்கு ஏற்ற மாட்டார்கள். முதலாவது பார்ப்பார்கள் அந்த ரத்தமும் உங்களோட ரத்தமும் சரியான டிஎன்ஏ என்று பார்ப்பார்கள், ஒரு குடும்பத்தில் இருப்பது போல. ஆகவே இந்த இரத்தத்துக்குள்ளே இவ்வளவு வித்தியாசங்கள் இருப்பது போல, ஒரு சபை தான், ஒரு சரீரம் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய திருச்சபைக்கு சரீரம் என்றும் ஒரு பெயருண்டு. அந்த சரீரத்தில் நீங்கள் அவயவங்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அந்த இரத்தத்துக்குள்ளேயும் பல குரூப் இருக்கிறது போல, சபைக்குள்ளேயும் பல குரூப்ஸ் இருக்கலாம். ஆகவே நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கொண்டு வாழக்கூடாது. நான் இரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், சர்ச் மெம்பர்ஷிப் இருக்கா பாஸ்டர்? வெரி குட். சில சபைகளில் மெம்பர்ஷிப் கிடையாது. அவர்கள் வருஷா வருஷம் இருப்பார்கள், அவ்வளவுதான். மெம்பர்ஷிப் என்று கிடையாது. நாங்கள் சபையிலே மெம்பர் ஆகும் பொழுது ஒரு உடன்படிக்கை செய்வோம், அது வருடாந்த அங்கத்தவர் கூட்டத்தில். ஏனென்றால் இந்த நாட்களிலே ஒரு போதனை வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? நீ ஒரே ஒரு முறை இரட்சிக்கப்பட்டால் போதும், ஒரே ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் போதும், அது நித்திய ரட்சிப்பு. அதுக்கு பிறகு நீ எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஆண்டவர் அன்புள்ளவர் உன்னை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்றார். அது தப்பு. பவுல் சொல்லுகிறார், இது இன்னும் ஒரு செய்தி ஒன்று நான் கொஞ்சம் உங்களுக்கு பாயிண்டை கொடுக்குறேன். பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்கள் பிரயாசப்பட வேணும், சாகிற வரைக்கும் பிரயாசப்பட வேணும். ரட்சிப்பை இழந்துவிடக்கூடாது, இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாய் தன் கக்கினதை தின்னுவது போல திரும்ப. அது ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்களுக்கு. ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் நாங்கள் எங்களை ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் நான் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறேனா? ஆண்டவரே, என்னை குறித்து உமக்கு பிரியம்தானா? கணவன் மனைவி
நாட்கள் ஆராதனையில் வந்திருக்கும் பொழுது நான் கொஞ்சம் குழப்பி விட்டுருவேன். வீட்டில் போனால் குழப்பம் உண்டாகும். கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்கிறீங்க, குழந்தைகள் பெற்றுட்டீங்க, வருஷங்கள் ஆயிட்டது. ஆனால் இன்றைக்காவது மனைவி கேட்டீங்களா கணவன்கிட்ட 25 வருஷத்துக்கு பிறகும், சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்கிறேனா என்று கேட்க வேணும். இன்றைக்காவது கேட்பீங்களா? அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு முதல்ல சொல்லு, எப்படி கூப்பிடுறீங்களோ தெரியாது, டார்லிங் என்னை பற்றி உனக்கு திருப்தி தானா கணவன் கேட்கணும் மனைவிக்கிட்ட? இந்த கேள்விக்காக தான் நான் இவ்வளவு நாளும் காத்து கொண்டு இருந்தேன். இப்போ உட்காருங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் பேசுகிறது சரியில்லை, நீங்கள் பிள்ளைகளை திட்டுறது சரியில்லை, நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் எல்லாம் எடுத்து நோண்டி கொண்டு இருக்கிறீங்க, அது சரியில்லை. அப்படி அதே மாதிரி பிள்ளைகளும் கேட்கணும் அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா நான் உங்களுக்கு பிரியமாக நடக்கிறேன்னா? ஆமாடா. அப்புறம் பிள்ளைகள்கிட்ட அப்பா அம்மா கேட்கணும், ஏய் உனக்கு அப்பா அம்மாவா நாங்கள் இருக்கிறோமே, உனக்கு பிரியந்தானா? ஐயோ இன்னொரு ஜென்மம் எடுத்தா எனக்கு நீங்கள் அப்பா அம்மாவா வரவே கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள். ஒரு வாலிபன் ஒரு நாள் ஒரு கம்யூனிகேஷனுக்கு போனான். போயிட்டு சொன்னான், சார் எனக்கு ஒரு இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு டயல் பண்ணி தாங்க, நான் பேச வேணும் வேண்டு. நான் டயல் பண்ணி கொடுத்தான், எடுத்தான். ஹலோ சார், நான் ராஜு பேசுகிறேன். ஓகே, உனக்கு என்ன வேணும்? சார் உங்களுடைய அந்த கம்பெனியில் எனக்கு அந்த கேஷியர் ஜாப்பை எனக்கு தருவீங்களா? நோ 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 நோ, நான் தரவே முடியாது. ஏனெண்டா? அதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்டு. இல்லைங்க, அதை விட நான் நல்லா வேலை செய்வீங்க, எனக்கு ப்ளீஸ் அந்த கேஷியர் ஜாப்பை எனக்கு கொடுத்துருங்கண்டான். முடியாதுவே என்றான். அதுக்கப்புறம் சொன்னான், அவன் கள்ளன் சார், உங்களுக்கு தெரியாது, அவன் களவெடுக்கிறான், கணக்கில் எல்லாம் தப்பு கணக்கெல்லாம் எழுது. இல்லைப்பா, அவன் என்னட்ட 10 வருஷமாக வேலை செய்கிறான், அவனை மாதிரி ஒருத்தனை நான் பெற்றதே நான் பாக்கியவான்னு சொல்லிட்டு சொன்னதும் உனக்கு வேலை கிடையாது, வெயிடா போனேன்னு. இவன் சிரிச்சு கொண்டே ஃபோனை வச்சுட்டான். வச்சுட்டு இந்தாங்க சார் பணம் என்று சிரிச்சு கொண்டே போகிறான் பாருங்கள். அவன் கூப்பிட்டான் கம்யூனிகேஷன், இங்கே பாரு, நீ வேலை தேடிக்கொண்டு இருக்கிற, நீ வேலைக்கு கெஞ்சி கெஞ்சி பார்த்த, அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு என்னடா சிரிப்பு? அவன் சொன்னான், அங்கே வேலை செய்கிற கேஷரே நான் தான் சொன்னான். அப்போ ஏண்டா உனக்கு? இல்லை எனக்கு ஒரு ஆசை, எந்த பாஸ் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு? ஹலோ, யூ ஹாவ் அ பாஸ் இன் ஹெவன், அங்கே இருக்கிறாரு. நீங்கள் கேட்குறீங்களா அவருக்கு ஃபோன் பண்ணி? எப்பயாவது ஜபிக்கும்போது தேவைகள் எல்லாம் சொல்கிறீங்க, வீடு தாங்க, அதை தாங்க, இதை தாங்க. எப்பயாவது ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாக வாழ்கிறேனா, உமக்கு பிரியமானவளாக வாழ்கிறேனா, நான் உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா, நான் எடுத்த இந்த தீர்மானம் உமக்கு பிரியமான கேட்க வேண்டும். ஆகவே சபையிலே இருக்கிறோமே என்று சொல்லி பரலோகம் போய்விடலாம் என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. இப்போ நான் கொடுக்க போகிற வசனம் இருக்கிறதே மிகவும் பயங்கரமான வசனம். இதெல்லாம் எங்களை பைபிள் மட்டும்தாங்க சொல்லும், வேறு எந்த ஒரு புத்தகமும் சொல்லாது. வாசிப்போ மத்தேயு 7:21 வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசிப்போம். குறிப்பெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பெடுக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும். எங்களுடைய சபையில் சின்ன குழந்தைகள் எல்லாம் குறிப்பெடுப்பார்கள், ஆனால் இப்போ எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். வர்ஷிப் முடிஞ்சோடனே குறிப்பெடுத்து படிக்க வேண்டும் என்பது நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். வாசியுங்கள் 21 வசனத்திலிருந்து. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அப்போஸ்தலர்களோ இப்போஸ்தலர்களோ போதகர்மாரோ பிஷப்மாரோ அற்புதம் செய்கிறவர்களோ அல்ல. ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் மறுபடியும் சொல்ல, அநேகர் நல்லா கவனிங்க, கொஞ்சம் பேர் அல்ல, அநேகர் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறார்கள். எந்த கேட்டகரி என்றால் அநேகர் என்னிடத்தில் வந்து என்ன செய்வார்களாம்? கர்த்தாவே கர்த்தாவே, கர்த்தாவே கர்த்தாவே சரியாகத்தான் அழைக்கிறார்கள். கர்த்தாவே என்று அழைத்தாலும் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. இரண்டாவது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை பிசாசுகளை துரத்த முயற்சி செய்தோம் அல்ல. இன்றைக்கு சிலர் பிசாசுகளை துரத்த முயற்சி செய்வார்கள், அது போகாது. இவர் சொல்வார், போமாட்டேன், அப்போ எப்போ போவ? நாளைக்கு தான் போவேன். ஒன்று விட்டுருவாங்க.
இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். சிலர் இருப்பாங்க அடிப்பாங்க, அடித்து அடித்து பிசாசு துரத்துவாங்க. அடித்தா பிசாசு அடி வாங்க வைக்கும். நீங்கள் அடிக்கிறது பிசாசுக்கு இல்லை, அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ பிசாசு போகாது. பல சம்பவங்களை நான் கொண்டு வரலாம். என்னுடைய மனைவிக்கு வாலிப வயதில் அழகான பெண், இதுவரைக்கும் உலகத்தில் நாங்கள் அப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை காணவில்லை. சரியா, அவளை நான் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் சந்தித்தேன். நான் பாடப்போயிருந்த ஒரு குரூப்ஸோடு, நான் பாஸ்டர் அல்ல, சும்மா வாலிபனாக போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு அவர்கள் வந்திருந்தார்கள், அங்கே தான் அவளை சந்தித்தேன். சந்தித்த பொழுது ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்து என் மனைவிக்கிட்ட கேட்குறா, என் மனைவி இல்லை அப்போ யாருன்றே எனக்கு தெரியாது. அவள் ஒரு பிள்ளையை ஜெபிக்க கொண்டு வந்திருக்கா. அப்போ அவட்ட கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ அவள் என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவங்க ஜெபிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தில், ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும்னு அவள் சொல்லிக்கொண்டு இருக்கிறா. சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் உடனே காதில் ஒரு ரிங்கார மாதிரி சத்தம் கேட்டு, இவ தான் அவனுடைய மனைவி என்று. நான் அவளை சந்தித்த பொழுது அவள்கிட்ட பேரை கேட்டேன். அவள் என்ன சொன்னா தெரியுமா? நான் கேட்டவங்களோட பேரை சொல்லுங்க, என்னை பேர் திண்டு வளர்ந்தான் அப்படின்னு சொன்னான். திண்டு வளர்ந்தான்ன்றா சாப்பிட்டுட்டு வளர்றது, பேரையும் கூட சொல்ல இல்லை. பரவாயில்ல, திண்டு வளர்ந்தால் நல்ல பெயராக தான் இருக்குண்டு. நானும் ஜபம் பண்ணிட்டேன். ஜபம் பண்ணிவிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு போனோம். அவள் பேச்சு போட்டிகளில் நம்ம ஒன்னாக தான் வருவான், அப்படி பேசக்கூடிய திறமை இருந்தவள். இன்னொரு வாலிபன் அவளை விரும்பினான். போய் கேட்ட பொழுது அவள் சொன்னாள், நான் ஒரு போதகராக வரக்கூடிய ஒருவரை நான் திருமணம் செய்யப்பாங்க. என்ன பண்ணினான் தெரியுமா? மட்டக்களப்புன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே மந்திரமங்கள் இருக்குது, பயங்கர மந்திரங்கள். அங்கே போய் மந்திரம் செய்து ஒரு தாயத்தை கொண்டு வந்து, ஒரு மருந்தை கொண்டு வந்து, அவளுடைய சொந்தக்கார ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து என்னை மனைவியிட வீட்டுக்கு போய் அவள் உட்கார குஷனுக்கு கீழே வைக்க சொல்லிட்டாங்க. அப்படியே அவள் கொண்டு வந்து குஷனுக்கு கீழே வச்சிட்டா. அவள் வந்து உட்கார்ந்த பொழுது அந்த அவள் அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கள், அந்த தாயத்துக்குள்ளே இருந்த பிசாசுகள் அவளுக்குள்ளே புகுந்தது. சுருக்கமான கதையை சொல்கிறேன். அவ அந்த சாட்சியை எழுதியிருக்கிறா. அதன் பிறகு நடந்தது என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, வியாதி வந்தது, கடைசியிலே மரண படுக்கையிலே அவளை வைத்தார்கள். கத்தோலிக்க குருவானவர் வந்து கடைசி அந்த திருவிருந்தும் கம்யூனியனும் கொடுத்து சொன்னார்கள், சில நாட்களில் உங்களுடைய மகள் மரித்து போய்விடுவார்கள். நான் கொழும்பில் இருக்கேன் ஊழியம் செய்து கொண்டு. என்னுடைய மாமா எனக்கு கொழும்புக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்கள் இப்படி நடந்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? நான் அவளை திருமணம் பண்ண வேண்டுமென்று அவருடைய வீட்டுக்கு போய் கேட்ட பொழுது என்னுடைய மாமா சொன்னார், நீங்கள் கத்தோலிக்க ஆலயத்திலே கைப்பிடிக்கிறது என்றால் நான் தருவேன் என்று. நான் சொல்ல முடியாது என்று, அப்படி என்றால் போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதோடு நான் வந்துவிட்டேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், என் மகள் சாக கிடக்கிறா, மூன்று நாளோ மூன்று வாரமோ தெரியாது, ஒரு முறை வந்து பாருங்கள் என்று சொன்னார். எனக்கு போக முடியாது, நான் கொழும்பில் இருக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்தேன், என்னுடைய ரெண்டு ஊழியக்காரர்களோடு சேர்ந்து அவளுக்காக ஒரு புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு சாந்தியினுடைய பெயரை சொல்லி நான் ஜெபித்தேன். நடந்தது என்ன தெரியுமா? நான் கொழும்பில் ஜெபிக்கும் பொழுது கத்தர் அவளுடைய கண்ணை திறந்தார். அவளுடைய குடும்பத்தார் இதை கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், என்ன நடக்குதோ என்று. நான் ஒரு கடிதம் எழுதினேன். அப்போல்லாம் எங்களுக்கு ஃபோன்கள் கிடையாது. கடிதம் என்று எழுதி போட்டேன் அவருக்கு. மாமா என்று தான் எழுதினேன், மாமா உங்களுடைய மகள் சாந்தி சுகமாக இருக்கிறான்னு நம்புகிறேன். டைமை பார்த்தா இவர்கள் ஜெபிக்கும் பொழுது தான் இந்த மகளுடைய கண் திறக்கப்பட்டது. அவர் தன்னுடைய உறவுகளுக்கு அங்கே ஜாதி பார்ப்பார்கள், யாழ்ப்பாணத்தில் பயங்கரமாக ஜாதி பார்ப்பார்கள். என்ற ஜாதியை கேட்க இல்லை, கேட்டாலும் சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜாதி, நான் ஒன்று ஆண் ஜாதி, ரெண்டாவது நான் பரிசுத்த ஜாதி, அவ்வளவு தான் எனக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உறவுகளுக்கெல்லாம் சொன்னார்கள், அவர் அங்கே ஜெபிக்கும் போது தான் இவள் கண்ணை திறந்தா, இவளை நான் அவனுக்கே கொடுக்குறேன். ஆமேன். அதன் பிறகு அவளை கொழும்புக்கு அனுப்பி வைத்தார்கள். கொழும்புலே கொண்டு வந்த பொழுது அவளுக்காக ஜெபித்தோம். ஐயோ, நான் இதுவரைக்கும் பார்க்கையில் அவள் பட்ட பாடு, அந்த பிசாசு அவ்வளோ தொல்லைப்படுத்துச்சு. அடுப்பங்கரையில் இருப்பா, விறகு அடுப்பு அப்படியே இருக்கும்போது அந்த ஆவி வந்தோன்னு என்ன செய்வா பாஸ்டர், அந்த அடுப்புக்குள்ளே கையை போட்டு நெருப்பு தன்னல் எடுத்து அப்படியே விழுங்கிடுவா, பிடிக்க முதல்ல விழுங்கிடுவா அவ்வளவு. ஆனால் ஒரு திங்கள் செவ்வாய் புதன் நாங்கள் 3 நாள் உபவாசம் இருந்து வியாழக்கிழமை அவளுக்காக ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணினோம். திங்கக்கிழமை நாங்கள் உபவாசம் இருக்க ஆரம்பித்த நாளிலிருந்து அவள் ஊமையானாள், பேச முடியாமல் படுக்கையிலே கிடந்தாள். வியாழக்கிழமை மாலை
நானும் என்னோடு ரெண்டு பேரும் ஜெபித்தபொழுது 10 நிமிஷத்தில் கர்த்தர் முற்றாக விடுதலை கொடுத்தார். அவளுக்குள்ளிருந்து 13 ஆவிகள் புறப்பட்டு போனது. கர்த்தர் அவளை பரிபூர்ணமாக விடுதலையாக்கினார். அவளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்ற மூப்பருக்கு. அதன் மூலமாக அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். மறுநாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாள். இப்போதான் பிரச்சனையே ஆரம்பம். நான் கொழும்பு வாழ்க்கை வாழ்ந்தவன், எனக்கு யாழ்ப்பாணம் சரி வராது. ஆகவே அங்கே இருக்கும் பொழுது அவள் சொன்னாள் ஒரு தீர்க்க தரிசனம், கர்த்தர் உங்களை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் அங்கே என்னுடைய வேலையை உங்களை கொண்டு செய்வார் என்று நான் சொன்னேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கேயும் கொண்டு போங்க, யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் நான் வரமாட்டேன், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் 8 வருஷத்துக்கு பிறகு 83ஆம் ஆண்டு தமிழ் சிங்கள கலவரம் நடந்தது பயங்கரமாக. நான் தமிழனாக இருக்கிறபடியால் நாங்கள் 8 நாட்கள் அகதி முகாமில் இருந்தோம். அங்கே இருக்கும் பொழுது திரும்பவும் வெளியே வந்து போவதற்கு எனக்கு எங்கே என்று தெரியாது. என் மனைவி சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கே போவோம் என்று. எப்படி ஆண்டவர் பிடிக்கிறார் பாருங்கள். நான் சொன்னேன், ஓகே, இந்திய அரசாங்கத்தினாலே ஒரு கப்பல் விட்டான், அந்த கப்பலில் ஏறி ஒரு 24 ஹவர்ஸ் ஜேர்னி யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கினோம். யாழ்ப்பாணத்தில் இறங்கின பொழுது அங்கே இருந்த ஒரு மிஷனரி லேடி ஹெனா லாசன் அவர்கள் வந்து எனக்கு சொன்னால், லெஸ்லி உண்ட வீட்டில் இடம் இல்லை, என்னோட வந்து தங்கியிருந்து. ஆனால் அவர் 6 மாதத்துக்கு முதல்ல இந்த மிஷனரி லேடி என்ற வீட்டுக்கு வந்து கொழும்புல அவர்கள் சொன்னார்கள், லெஸ்லி எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளை வேணும் யாழ்ப்பாணத்தில் ஊழியத்துக்கு, தயவு செய்து வா. நான் சொன்னேன், ஆண்டி நான் எங்கே போனாலும் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் வரமாட்டேன்னு சொன்னேன். அவர் டேபிள் அடிச்சுட்டு சொன்னால், சான் யூ வில் கம் டு ஜப்னா என்றார்கள். இப்போ அங்கே போயிருக்கிறேன். அவர்கள் ஒரு வீடு கொடுத்தார்கள், கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போக வேண்டும். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பேர் கொக்குவில், மெடிக்கல் காலேஜ் எல்லா யூனிவர்சிட்டி டெக்னிக்கல் காலேஜ் இருக்கிற ஒரு இடம். பாஸ்டர் அம்மா அவர்கள் எல்லாரும் வந்து தங்கியிருந்தார். அங்கே இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் போகக்கூடாது, நான் ட்ரை பண்ணினேன் போக, எனக்கு வள வாசல்கள் திறக்கப்பட்டது. யூரோப்புக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு விசாவை இல்லாமல் போகலாம். நான் சாந்திக்கு சொன்னேன், மகளையும் கூட்டிக்கிட்டு போயிடுவோம் எங்கேயாவது. ஆண்டவர் சொன்னார், மை வில் இஸ் கொக்குவில் என்றார். நான் சொன்ன, ஆண்டவரே தயவு செய்து விட்டுருங்க, இங்கே மனுஷன் வாழ முடியாது, சாகுறாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ். 2வது நாள் என்னுடைய மனைவிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டி சொன்னார், ஊழியம் நீ செய்ய மாட்டாய், உன் மனைவியும் உன்னோடு சேர்ந்து செய்ய போகிற ஊழியத்தில் மகிமையை காண்பாய் என்று. அப்பொழுது எங்களுக்கு ஒரு இஞ்சி ஒரு நிலம் கூட கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது. 84ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி டெம்பரரி சர்ச் ஒன்று பில்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டெடிக்கேஷன் சர்வீஸ் நடத்தினோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு 33 இடங்களில் சபைகளை தந்திருக்கிறார். பாஸ்டர் சொன்ன மாதிரி மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். லேண்ட் வாங்கினது என்ற மனைவி தான், ஃபண்ட் ரைஸ் பண்ணி பில்டிங் போட்டதெல்லாம் என்ற மனைவி தான். ஆனால் எல்லாம் செஞ்ச இந்த மனைவி மேடைக்கு வரவே மாட்டான். அவள் எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்துடுவா, எல்லா ஊழியமும் அவள் பார்த்துக்கொள்வாள். ஆகவே ஆண்டவர் கொடுத்த மனைவிக்காக நன்றி சொல்வதோடு இந்த மகளுக்காக இந்த சபைக்காக நன்றி சொல்கிறேன். பிசாசுகளை துரத்துவார்கள், முயற்சி செய்வார்கள் அல்ல. 3வது என்னது? அநேக அற்புதங்களை செய்வார்கள். இவர்கள் தங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லிக்கொண்டு சொல்ல, வாசலை திறந்து விடுங்கள் ஆண்டவரே, நாங்கள் வர வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். ஆண்டவரை அறியாமல் இவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கிறது, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நீ எவ்வளவு ஊழியம் செய்தாலும், எவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும், எவ்வளவு பிசாசுகளை துரத்தினாலும், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நீ செய்யாவிட்டால் நீ கைவிடப்படுவாய். ஆகவே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்பவும் தங்களுக்கு தெரியும் தாங்கள் இருக்கிற நிலை என்ன என்று. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று காலையிலே நாங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் சும்மா பாட்டு பாடிட்டு ஆராதித்து போவதற்கல்ல, நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. 1 கொரிந்தியர் 11:31 நாங்கள் திருவிருந்து ஆராதனைக்கு வாசிப்போமே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் வாசிக்க வேணும். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக தைரியமாக போய் நிற்பதற்கு, ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பதற்கு ஒவ்வொரு நாளும்
நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது சங்கீதத்தில் 139 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கடைசி வசனத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து பாரும், உமக்கு விரோதமாக ஆண்டவரே உண்மை நான் வேதனைப்படுத்தியிருந்தால் என்னை ஆராய்ந்து பாரும் என்று சொல்வது போல, ஆவிக்குரியவன் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆராய்ந்து பார்ப்பான். 1 கொரிந்தியர் 3 முதல் 3 வசனங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், பவுல் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டிலே சபைக்குள், ஒரு சபைக்குள் 3 விதமான மக்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறார். வேகமா வாசியுங்கள் வசனம் 1-லிருந்து. மேலும் சகோதரரே, சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று, ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று, இரண்டாவது மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஆயிற்று. நீங்கள் பெலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்து. இன்னொரு கேட்டகரி பவுல் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இவர்கள் ஆவிக்குரியவர்கள், இவர்களுக்கு ஆழமான சத்தியங்களை கொடுக்கலாம் என்று, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் அந்த நிலையில் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னமும் நீங்கள், இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இந்த மாம்சத்துக்குரியவர்கள் என்றால் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் என்று 4 வசனத்திலிருந்து பிறகு நீங்கள் பார்க்கலாம். பவுல் சொல்லுகிறார், சிலர் தங்களை பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் அப்பலோவை சேர்ந்தவர்கள் என்றும் தங்களையே பிரித்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் இங்கே 3 விதமான ஆட்களை சபையிலே கண்டுபிடித்தார். முதலாவது இயற்கை மனிதன், அவன் ஆவிக்குரியவைகளை பெற்றுக்கொள்ளாதவன், நேச்சுரல் மேன் என்று சொல்லலாம். அவன் ஆவிக்குரியவைகளை பெற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவதாக நான் அவன் ரட்சிக்கப்படாதவன் என்றும் சொல்லலாம். சபைக்குள்ளும் வந்திருப்பார்கள். ஒருவேளை கணவனை பிரியப்படுத்த, மனைவியை பிரியப்படுத்த ஒருவர் வந்து போவார், கடைசி வரைக்கும் அவர் ரட்சிக்கப்பட மாட்டார். எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு பெரிய செமட்ரி ஒன்று இருக்கிறது. அந்த செமட்ரியிலே அடக்கம் பண்ணுவதற்கு நான் எப்பவும் சொல்வதுண்டு, சபை அங்கத்தவர்களுக்கு இடம் உண்டு, அவர்களிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வேலை கல்லறை கொடுக்க மாட்டோம் என்று. ஆகவே அதை குறித்து நீங்கள் நிதானித்து உங்களுடைய கணவர் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு இயேசுவை குறித்து, ஏன் வாலிப பிள்ளைகளே சபையிலே வந்திருப்பார்கள் அம்மா அப்பாவை பிரியப்படுத்துவதற்கு, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ரெண்டாவதாக பார்க்கிறோம் சரீர மனிதன், கார்னல் மேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஆவிக்குரியவன் தான், ஆனால் மாம்சத்துக்கும் அடிபணிவான். அப்பப்போது உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் அவன் அடிபணியமான். விசுவாசியாக இருந்தாலும் வளர்ச்சி அடையாதவனாயிருப்பான். மாம்சம் வழிகாட்டுகிறபடி நடப்பான். இந்த காலத்துக்கு சொல்லுவதாயிருந்தாலும், தங்களுடைய சபையிலே ஆராதனை நடந்தாலும், ஜூம் ஆராதனையிலே வீட்டில் உட்கார்ந்து தோசையை சாப்பிட்டு கொண்டு ஆமென் என்று சொல்லி ஆராதனையிலே கலந்து கொள்வான். ஐரோப்பாவில் இருக்கிற அநேக ஊழியர்கள் எங்களுக்கு இப்போ புலம்புகிற புலம்பல் என்ன தெரியுமா, பாஸ்டர் கொரோனா வந்தது எங்களுடைய மக்களை எங்களை விட்டு பிரித்து விட்டது. நாங்கள் எப்படி பிரித்தது என்று, நாங்கள் இப்போ ஆராதனை நடத்தினாலும் பாஸ்டர் வர்றாங்க இல்லை, நாங்கள் ஜூம் ஆராதனையிலே இருக்கிறோம், நீங்கள் ஜூம்லே கம்யூனியனும் கொடுங்க என்று சொல்லிவிட்டார்கள். எங்களுடைய சபையிலே ஆண்டவருக்கு சோத்திரம், யுத்த காலத்திலும் இப்பொழுது கொரோனா வந்து மறுபடியும் ஆராதனை ஆரம்பித்து விட்டோம். நீங்கள் இப்போ எல்லாம் நெருங்கி உட்கார்ந்துருக்கிறீங்க, அந்த நாட்களில் ஒரு மீட்டர் தூரத்தில் தானே உட்கார்ந்தோம், இப்பொழுது எல்லாம் நெருங்கி வந்துவிட்டோம். அருமையானவர்களே, எங்களுடைய சபை மக்கள் யாரும் இந்த பிரச்சனை கிடையாது, நாங்கள் ஜூம் ஆராதனையில், ஆனாலும் வருவதற்கு பெட்ரோல் கிடையாது. இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, டீசல் இல்லை, எல்லாம் கிருப, அதுதான் நாங்கள் பாடுறோம். காலையிலே எழுமின உடனே எங்கே பெட்ரோல் கொடுக்குறான்னு தெரியாது, எழுப்பின உடனே பாடுவோம், எங்கே தேடுவேன் பெட்ரோலை எங்கே தேடுவேன். நாங்கள் இருக்க கொக்குவில்லை, பக்கத்து ஊர் வந்து திருநெல்வேலி, கொக்குவில் பங்கரிலா இல்லை
கோண்டாவில் பங்கரிலா இப்படியே அலைஞ்சோம். அப்படி இருந்தும் 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் அம்மாமார் நல்ல முதிர்ந்த அம்மா நடந்து வருவாங்க ஆராதனைக்கு. நாங்கள் சொன்னால் நீங்கள் வீட்டில் இருங்க, திருவிருந்து கொண்டாந்து கொடுக்குறோம். ஐயோ பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சபைக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கிறத பற்றி சொல்லாதீங்க, எவ்வளவு தூரம் என்றாலும் நடந்து வருவோம். ஒரு அம்மா இருந்தாங்க பச்சை அம்மா, யுத்த காலத்திலே நாங்கள் காட்டுக்குள்ளே சபை வச்சிருக்கும் பொழுது அவர்கள் இருந்த ஊரிலிருந்து 25 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. பஸ் கிடையாது, ஒரு பிளேன் டீ குடிச்சிட்டு நடந்து சனிக்கிழமை வந்து ஆராதனை முடிஞ்சு சாப்பிட்டுட்டு 25 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவாங்க. இப்படியும் ஒரு தாகம் பசி இருந்தது. எபிரேயர் 10:25 வாசிக்கிறோமே, அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று. ஆகவே இந்த நாட்களிலே ஜூமார இதெல்லாம் யாரு தெரியுமா, இந்த சரீர மனிதன். இவன் ஆவிக்குரியவனாக இருந்தாலும் அப்பப்போ ஹொலிடே வந்தால் சபை ஆராதனையை விட்டுவிட்டு அவன் குற்றாலத்துக்கு போயிடுவான், பாபநாசத்துக்கு போயிடுவான். குற்றாலம் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா, வாலிப காலத்திலிருந்து எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடிட்டு போனார், பாஸ்டர் ராஜன் சொல்வார், பாஸ்டர் நீங்கள் வந்த தப்பான காலம், குற்றாலத்தில் தண்ணியே கிடையாது பாஸ்டர். இந்த வருஷம் தண்ணி இருந்தது, அவருடைய மகளை கொண்டு போய் விட்டார், ஆஹா குளிச்சு கொண்டே அந்த காட்சியை பார்த்தேன், குற்றாலம் அருவியிலே குளித்தது போல். ஆகவே இன்றைக்கும் பாருங்கள் நிறைய சேர்ஸ் காலியாக இருக்கு, இவங்க எங்கே ஹாலிடே போயிட்டாங்க. சொல்லிடாதீங்க பாஸ்டர் வந்து உங்களை தான் திட்டிட்டு போகிறாரு, நான் திட்ட இல்லை. யுத்த காலத்திலேயும் ஜனங்கள் சபை கூடி வருதில் விட்டு விட இல்லை. மரத்துக்கு கீழே ஆராதித்தோம், வீடுகளிலே ஆராதித்தோம். ஆகவே அன்பானவர்களே, மூன்றாவது ஆவிக்குரிய மனிதன், இவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன், கிறிஸ்துவால் புதுப்பிக்கப்பட்டவன், ஆவியிலே நடக்கிறவன். அதுதான் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேளுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய, சில நேரம் கணவன் ஆவிக்குரியவராக இருக்கலாம், மனைவி ஆவிக்குரிய அல்லாத ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். ஆகவே கொரிந்தியர்களே, பவுல் இந்த மூன்று பேரையும் அழகாக அடையாளம் கா, இந்த கொரிந்தியர் சபையை ஸ்தாபித்தவர் பவுல், அவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே பாருங்கள், பவுல் இந்த சபையை ஸ்தாபித்தார், அந்த சபைக்கு நல்ல வேத போதகர்கள் இருந்தார்கள், பவுல் அப்பொழுவை போன்றவர்கள், நல்ல பிரசங்கங்கள் கிடைத்தது, வரங்கள் இருந்த சபை, அதிகமான வரங்களை குறித்து எழுதப்பட்ட புத்தகமும் இது. அதே நேரத்தில் விபசாரமும் இந்த சபைக்குள் இருந்திருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 5 வாசி. அப்போ பாருங்கள், இந்த 3 கேட்டகரிக்குள்ளே உள்ளவர்கள் இந்த சபையிலே இருந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் எங்களை ஏமாற்றிக்கொண்டு நாங்கள் வாழக்கூடாது. இப்பொழுது நேரடியாக முதலாவது பாயிண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். முதலாவது பாயிண்ட்டுக்கு போக, கொலோசியர் 3:2 வசனங்களையும் வாசியுங்கள். கொலோசியர் 3:2 வசனங்களையும் வாசியுங்கள். முதலாவது பாயிண்ட்டை நாங்கள் அங்கே பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள், மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகளே அல்ல. இந்த 2வது கேட்டகரியில இருக்கிறார்களே, நான் சொன்னேன் அல்லவா, ரட்சிக்கப்பட்டாலும் அவர்கள் பூமிக்குரியவைகளையும் தேடுவார்கள். ஆனால் ஆவிக்குரியவனுடைய கண்கள் எப்பொழுதும் எங்கே இருக்கும் தெரியுமா, கத்தரிலே தான் இருக்கும். வாசிப்போம் தொடர்ந்து. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நாடுங்கள் என்று சொல்ல, முதலாவது அடையாளம், ஆவிக்குரிய மனிதன் மேல் நோக்கி பார்ப்பான். அவனுடைய பார்வை எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் மேன் லுக்ஸ் அப்வர்ட் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன, அவன் எப்பவும் அவனுடைய பார்வை கத்திரையிலே தான் இருக்கும். அதை டைவர்ட் பண்ண சாத்தானால முடியாது. ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்குள்ளே விழுவதற்கு முதல் அவர்களுடைய கண்கள் கத்தர் மேலே மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஏவாளை சாத்தான் வஞ்சித்து, இந்த பழத்தை புசித்து சாப்பிட்டு பார், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்களும் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்ற பொழுது அவள் ஆசைப்பட்டு அதை புசித்து அதை சாப்பிட்டதும் அவளுடைய பார்வை வேறு பக்கமாக திரும்பினது, உலக பக்கமாக திரும்பினது. நாங்கள் பாடுவது வழக்கம் அந்த நாட்களில், ஆங்கிலிக்கன் சபையைச் சேர்ந்தவன் நான், ஆனால் என்னுடைய வாழ்க்கை
கிறிஸ்தவன் அல்ல, ஆங்கிலிக்கன் சபையில் பிறந்து வளர்ந்தாலும் வியாழக்கிழமை நான் ஒரு இஸ்லாமியனாக பள்ளிவாசலுக்கு போய் வருவது வழக்கம். என்னை முகமல் லெஸ்லி என்று அழைப்பார்கள். வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்கேயும் கையேந்தி கும்பிட்டு வருவது உண்டு. ஏனென்றால் நாங்கள் பரம்பரை ஏழைகள், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்தபடியால் எந்த கடவுளாவது கண் திறக்க மாட்டாராண்டு. மூன்றாவது பௌர்ணமி தினமன்று பௌத்த விகாரைக்கு போய் புத்தங் சரணங்கச்சாமி என்று பாடுவதும் வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் எல்லாம் இயேசுவே, எல்லாரையுமே மாற்றிக்கொண்டு இருந்தேன். குயரில் இருந்தேன் பாருங்கள். அப்படி குயரில் இருக்கும் பொழுது நாங்கள் பாடுற பாட்டு தான் இது, கண்களை ஏறெடுப்பே மாமேரி நேராயன் கண்களை. ஆனால் கண்களை அங்கே எடுக்க மாட்டோம். சகோதரிகள் குயரில் பாடுவார்கள் கண்களை ஏறு, நாங்கள் சகோதரர்கள் பின்னாலிருந்து கண்களை ஏறெடுப்பு. எல்லா பாட்டுக்கும் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எங்களிடத்தில் உண்டு. குருவானவர் பாடுவார் கடைசியாக அழைப்பு கொடுக்கும் பொழுது, மகனே உன் நெஞ்சேனக்கு சாராயோ, மகனே உன் நெஞ்சேனக்கு சாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன். அருமையான பாடல் பாடியிருக்கிறீங்களா பிரதர், கேட்டுருக்கீங்களா? ஆனால் நாங்கள் பின்னாலிருந்து என்ன பாடுவோம் தெரியுமா? எங்களுக்கு இயேசு என்றால் என்ன விலை, ரட்சிப்பே கிடையாது. ஆனால் குயரில் இருந்தோம், நாங்கள் பாடுவோம் மகளே உன் நெஞ்சே எனக்கு சாராயோ. இது வேற அர்த்தம். முதல்ல மகளை தான் பாடுவோம், கரெக்ட் பண்ணிட்டோமோ அடுத்த சரணம், மாமி உன் மகளை எனக்கு சாராயோ மோட்ச வாழ்வை தர். இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பார்த்தார், இவனை இங்கே வச்சா இப்படி தான் பாடுவாண்டு. ஒரு நாள் ஒரு சொந்தக்காரர் ஒருவர் என்ற தாத்தாவினுடைய மரண வீட்டில் கேட்ட செய்தியை ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினது. அன்றைக்கு நான் மாறினேன் என்னுடைய வாலிப வயதிலே. ஆகவே ஆவிக்குரியவன் என்றால் யார்? அவன் வீட்டிலே இருந்து வரும் பொழுதே அவனுடைய கண்கள் கத்திரிலே தான் இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது அவன் ஆராதிக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய ஆசை வாசியங்கள் 73 சங்கீதம் 25 வசனம், அவனுடைய ஆசையே கர்த்தரை ஆராதிப்பது தான். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இல்லை, இதுதான் அவனுடைய வாஞ்சை. சங்கீதக்காரன் 42 சங்கீதத்திலே சொல்வது போல, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நாத்துமா. என்ன வாஞ்சிக்கு தெரியுமா? ஆண்டவரை மொய் துதிக்கவே. எல்லாம் இருக்கும் பொழுது, எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது அந்த யோபை குறித்து ஆண்டவரிடத்திலே போய் சாத்தான் குற்றம் சாட்டின பொழுது, அவனுக்கு நீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர், 10 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், சொத்துக்களை கொடுத்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், ஆனால் அவன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான். என்ன தெரியுமா? எங்கேயாவது நீர் கை வைத்து பாரும், அப்போ தெரியும் அவன் உம்மை உண்மையாக ஆராதிக்கிறானா இல்லையா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வந்தால் மட்டும் ஆராதிக்கக்கூடாது, வீட்டில் ஆராதிக்கணும். அந்த கத்திரிக்காய் எடுத்து வெட்டும் பொழுதும் காசரை துதிப்பேன். ஆமேன். வீட்டில் பார்ப்பாங்க, இல்லை எப்பொழுதும் அந்த தும்பு அந்த தொடப்பங்காட்டை, இங்கே என்ன தொடப்பங்காட்டை சொல்வீங்களா, அதை எடுத்து வீட்டை கூட்டும் போதும் அல்லேலூயா காசரையே. அந்த ரிதமுக்கு நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு எப்படி இந்த ரிதம் தெரியும் என்று. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல என் காலேஜில் நாங்கள் பாய்ஸ் ஸ்கூல் சிவபெருமானுக்கு நடனம் ஆடியிருக்கிறேன். என்னை அனுப்பினார்கள் போட்டிக்கு ஆடுவதற்கு, சிவதாண்டவம் ஆடுறதுக்கு. அங்கே ஆரம்பித்த ஆட்டம்தான் இப்போ இயேசுவுக்காக ஆடிக்கொண்டிருக்கிறேன். நான் பாடின பாட்டுகளும் அப்படிதான், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன், தாவீதை போல நடனமான். இதெல்லாம் நான் பாடியிருக்கிறேன், சீதியில் இருக்கு. யுத்த காலத்தில் அப்படி தான் பாடினோம். ஆகவே எங்களுடைய அனுபவங்களை கேட்டீங்கன்னா நீங்கள் அழுகிருவீங்க. அன்பு பிள்ளைகளே, சூழ்நிலை கேட்டபடி வாழ்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, ஆவிக்குரியவன் அல்ல. அவனை ஆராதிக்காதபடிக்கு அவனை அடக்கி வைக்க எந்த சித்திய சக்தியாலும் முடியாது. பணமோ
நஷ்டங்களோ மரணங்களோ முடியாது. சாதாரணமாக ஒரு அடக்க ஆராதனையில் பாடுற பாட்டுகள் சொல்லுங்கள் பாப்பா, ஒன்று ரெண்டு சொல்லுங்கள். ஹிம்ஷீட்டுக்கு என்ன பாட்டு வரும் சிஸ்டர், ஒன்று சொல்லுங்கள். பரலோகமே நீங்கள் சொல்லுங்கள். உண்டு யாராவது நீங்கள் பாடுவீங்களா உங்களோட ஃபியூனரலில், இல்லாட்டி அவங்களோட அப்பாட ஃபியூனரலில்? தாவீதை போல நடனம் ஆடுவே. ஆச்சரியமாக இருக்கா, எங்களோட சபையில் இருந்தார் ஒரு முதியவர், இந்த சேருக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பாக இருப்பார். காலையில் 7:30 வந்து அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் புக்கை எடுத்துகிட்டு 1 hour ப்ரே பண்ணுவார். மழையோ வெயிலோ அவர் வருவார். அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறதுக்கு நானும் என்னுடைய மனைவியும் போயிருந்தோம். போயிருக்கும் பொழுது அப்படியே இருக்கிறார். நான் மகள்கிட்ட கேட்டேன், அப்பாவுக்கு விருப்பமான பாட்டு என்ன? அவர் சொன்னார், தாவீதை போல நடனம் ஆடி. அவர் அப்படியே இருக்கிறார் பாருங்கள். நான் இந்த பாட்டை காதில் பாடினேன், தாவீதை போல நடனம் ஆடு. பாடும்போது இப்படியே கை மேலே வந்தது, அப்படியே வந்து அப்படி போட்டுட்டார். போட்டது தான் உயிர் போச்சு. பாருங்கள், அந்த மரண படுக்கையிலையும் இந்த பாட்டு சத்தம் கேட்டோடனே அவர் துதிச்சிட்டு செத்துட்டார். நாங்கள் என்ன, ஐயோ 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 என்னைக்குமா சொல்லிக்கொண்டே செத்துடுவோம். அதுக்கப்புறம் பரலோகமே பாடினா சரியா? அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஹிம்ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பியூன்ரலுக்கு. நான் மகள்கிட்ட கேட்டேன், அம்மா ஒரு பாட்டு சொல்லு. அவர் சொன்னார், தாவீதை போல நடனம் ஆடுவேன். நான் கேட்டேன், ஃபியூனரல் சர்வீஸில் பாடலாமா? பாடுங்க பாலச்சேண்டார். நாங்கள் பாடினோம். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது என்ன இங்கே பாடுற? நான் சொன்னேன், இந்த அப்பா விரும்பி பாடின பாட்டு சாகிற நேரத்தில் கையை தூக்கி ஆராதிச்சு செத்தாரே, அதனால் உங்களுடைய ஃபியூனரல் சர்வீஸ்கள்லேயும் எழுதி டைரியில் வச்சுருங்க, நான் செத்தால் இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க, எனக்கு பாட வேண்டிய பாட்டு. நல்ல ஆராதனை பாடல்களை பாடுங்கள் சந்தோஷமாக, குதூகலம் கொண்டாட்டமே பாடுங்க, சூழ்நிலையை மாற்றுங்க. ஆராதனை கிறிஸ்தவன் அப்படி தான், அவன் எங்கு போனாலும் ஆராதிக்கிறது. ஹேய் வா 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 வா, என்ன ஆராதிப்போம், ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதனை 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 என்று நீங்கள் 34 முதலாம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அந்த உவம் அதாவது முன்னே மேலே இருக்கிற அந்த முகவுரைக்கு கீழே வசனத்தை பாருங்கள். தாவீது என்ன பாடுறான் இருக்கும். அவன் கத்தரை ஆராதிக்கிறவனாய் இருப்பான். சங்கீதத்தில் 100 வாசிக்கிறோம், அவர் வாசல்களில் நான் பார்த்தேன், வாசல் இருந்த 2 வரவேற்கிறார்கள். வருகிறவர்கள் பலவிதமான மைண்ட்ல, இந்த 3 ஆட்களும் வருவார்கள். இனி நீங்கள் வாசலே பார்க்கலாம். யாராவது இந்த ரிதம்ல வந்தால், சோத்திரம் ஹாலலூயா பிரைஸ் லார்ட் ஹாலலூயா என்று கொண்டு உள்ள வந்தான் அவன் ஆவிக்குரியவன். இன்னொரு அம்மா சோத்திரம் சோத்திரம் என்று கொண்டு உள்ள வருவாங்க. இது 2 கேட்டகரி. 3 நீங்க சோத்திரம் சொன்னாவும் அவனுக்கு ஆத்திரமா வரும், அவன் 3 கேட்டகரி. அவன் வாசல்ல இருந்தே கண்டுபிடிச்சு அவங்க டிக் பண்ணுவார்கள். ஆவிக்குரியவர்கள் 2 பாஸ்டருக்கு அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவான். இன்றைக்கு வந்திருக்கிறவர்களை பார்த்து விட்டேன், கொரோனா எல்லாம் கிடையாது சிஸ்டர். ஆனால் 25 ஆவிக்குரியவர்கள், 15 2 கேட்டகரி, 3 கேட்டகரியிலேயும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள் என்று. ஆவிக்குரியனுடைய நோக்கமே எப்பவும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று. அதை நிறுத்தக்கூடாது. நான் யுத்தத்திலையும் பாடினேன், கடல்லையும் பாடினேன், மரண போராட்டத்திலும் பாடினேன். எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நான் சொல்வேனாக இருந்தால் நீங்கள் அழுதுருவீங்க. ஏதேன் தோற்றத்தில் இருந்த ஆராதனை என்ன தெரியுமா? கத்தருக்கும் ஆதாமுக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, உறவு இருந்தது, அது அறுந்து போனது. அதனால தான் யோவான் 4 இயேசு ஆராதனை குறித்து சமாரிய சிறுக்கை கற்றுக் கொடுக்கும் பொழுது 19 இருந்து அவர் சொல்லுகிறார், பிதாவை நம்பவான் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் நம்பட்டு உண்மையோடும். இது என்ன பிதாவை என்றால்? ஆராதிப்பவரவர்களுக்கும் ஆராதனைக்குரியவருக்கும் உறவு இருக்க வேண்டும் நம்பவான். 2 ஆவியோடும் என்றால் உங்களுடைய ஆராதனைக்கு ஒரு டிரெக்ஷன் இருக்க வேண்டும், ஒரு வழிகாட்டு. எங்கேயாவது போய் அந்த ஆராதனை முடிவடைய வேண்டும். அதனால் ஆராதனை வழி நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற பெரிய டிரெக்ஷன் என்ன தெரியுமா? ஜனங்களை எல்லாம்
பாடல் மூலமாக ஆயத்தப்படுத்தி அவர்களை தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து விட்டால் பாஸ்டருக்கு வந்து பிரசங்கம் பண்ணி ஈஸியாக இருக்கும். சில வர்ஷிப் லீடர்ஸ் இருக்கிறார்கள், தப்பான பாட்டுகளை எல்லாம் பாடி ஜனங்கள் எல்லாம் அறகுறையாக கொண்டுட்டு பாஸ்டருக்கு கொடுப்பாங்க, முடியுமேண்டா உயிரோடு எழுப்பி பாருங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் இங்கே வந்து யாவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு பாடலை, அது பாட்டு அல்ல, என்ன தெரியுமா, இன்ஜெக்ஷனை கொடுத்து உங்களை உயிரோடு எழுப்புறாங்கன்ற அர்த்தமாகும். ஆகவே வர்ஷிப் லீடருக்கும் பாஸ்டருக்கும் இடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உறவு இல்லாவிட்டால் ஆராதனையில் குழப்பம் நடக்கும். அதுதான் முக்கியம். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த உறவு ஆராதனைக்குள் வர வேண்டும். உங்களுக்கு அவர் அப்பாவாக இருக்கணும், நீங்கள் பிள்ளையாக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பாடம் உண்டு. ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரியவர்கள் வந்து உள்நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு பாயிண்டை கொடுத்துட்டு நான் போகிறேன். அவர்கள் உள்ளே வரும் பொழுது யாரையும் பார்க்க மாட்டார்கள், தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்ப்பார்கள். அதுக்குரிய வசனங்கள் நோட்ஸ் இருக்கிறது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏசாயா தன்னை தேவனுடைய சமூகத்திலே கண்டுபிடித்தது போல ஆவிக்குரியவர்கள் தேவ பிரசன்னத்துக்கு வரும்பொழுது அவர்கள் எப்பவும் தங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து தேவனுக்கு முன்பாக வந்து தங்களை நிறுத்துவார்கள். அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக யாரும் மன உருக்கத்தோடு கண்ணீரோடு பாட வேண்டிய அவசியம். அவர்கள் எப்பவும் தங்களை ஆராய்ந்து பார்த்து எப்பவும் தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடியவர்கள். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஆவிக்குரியவர்களுக்கு இன்னமொரு காரியம் இருக்குது. அவர்கள் வெளிநோக்கி பார்ப்பார்கள். வெளிநோக்கி பார்ப்பதென்றால் ஆத்தும ஆதாயம், உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் இருக்கும். இயேசு மத்தேயு 28 சொன்னார் அல்லவா, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று. அந்த பாரம் உள்ளே இருக்கும். நாங்கள் வெளியே போகும் பொழுது எதற்காக போகிறோம் தெரியுமா? வெளியே நாங்கள் கற்றுக்கொண்டு வெளியே இருக்கிறவர் உள்ளே கற்றுக்கொண்டு வெளியே இருக்கிறவர்களுக்கு அந்த இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல போகிறோம். இந்த வார்த்தையை மறந்து விட வேண்டாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய லட்சியம் கிறிஸ்துவை அறிவதும் கிறிஸ்துவை அறிவிப்பதுமே. அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும். யாவரும் எழுமிப்போம் தேவ சமூகத்தில். அன்பு பிள்ளைகளை, ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் உள்நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். தங்களை கர்த்தருக்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது, ஆவிக்குரியவர்கள் வெளிநோக்கி பார்க்கிறவர். வெளியே அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் இருக்கும். பவுல் சொன்னது போல, ஒன்று கொரிந்தியர் 9 சொன்னது போல, சுவிசேஷத்தை அறிவிப்பதே என் கடமையாக இருக்கிறதுண்டு. இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி கொள்வோமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் இந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் ஆவிக்குரியவர்கள். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பாடுங்க, தீர்மானமாக பாடுங்க. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னே சிலுவை என் கலப்பையின் மேல் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. இன்று காலையில் வேதத்தின் வெளிச்சத்தில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். மூன்றாவதும், மேலே இருக்கிற அறைக்கு நீர் அழைக்கிறேன், அங்கே எங்களுக்கென்று ஏராளமான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன். இந்த சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய மனிதர்களாக, மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக, உள்நோக்கி பார்க்கிறவர்களாக, வெளிநோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுவீராக. இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். எண்ணிக்கையிலும் சபை வளர்ச்சி அடையட்டும். பாஸ்டரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் Hi everyone greet you all in the name of Jesus Christ thank you for watching our video and to stay in tune with our regular Sunday services please do subscribe to our CLCC TV YouTube channel and also please don't forget to press the bell icon for regular notifications and also give a thumbs up for our videos if you liked it and do kindly share our videos with your friends and be blessed thank you engal CLCC TV channel ai like pannunga comment pannunga ungaloda friends oda share pannunga idu varaikku neenga subscribe pannalana subscribe pannunga பெல் ஐக்கனை ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ